வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மட்டன் கிரேவி செய்யலாம், கிரீன் சிக்கன் செய்யலாம். ரெண்டும் வாங்கியிருக்கிறேன். அம்மா ஸ்டைல்ல தான் மட்டன் குழம்பு, கிரேவி இல்ல குழம்பு, தப்பு சொல்லிட்டேன். குழம்பு வைக்கணும்னு ஒரு ஆசை. அம்மா ஸ்டைல்ல மட்டன் குழம்பு, இது கிரீன் சிக்கன் செகண்ட் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். அதுக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன அரைக்க போறோம்னு பாத்துக்கலாம். அரைச்சு செய்யலாம் எல்லாத்தையுமே. இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு, இஞ்சி ஒரு 10-20 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10, எல்லாத்தையும் போட்டு ஒன்னா அரைச்சுக்கலாம். இப்போ இஞ்சி நறுக்கி போட்டுக்கிறேன். நறுக்கி போட்டாதான் நல்லா அரை வரும் இல்லையா. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூன், கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம். அம்மா குக்கர் வச்சு எண்ணெய் ஊத்திட்டமா. ஓகே, கலச்சிடலாம்னா பட்டை போட்டுக்கலாம். இலை அப்படியே வெங்காயத்தை போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி போட்டுக்கேன். இந்த கிராம்பு இலக்கெல்லாம் போட வேண்டாமா? அப்படியே கொஞ்சம் அதெல்லாம் வேணாம். இந்த வெங்காயம் ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலமா. எல்லாம் எல்லாம் இப்ப காலம் மாறி போச்சு இல்ல, வெங்காயத்து கூட வேற மாதிரி பவர் இருக்கு போல, அதனால வதங்க லேட் ஆகுது. இப்ப எல்லாத்தையும் அரைச்சல, இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு சீரகம் கசகசா எல்லாத்தையும் போட்டுடலாம். எல்லாம் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி போட்டுடலாம், 2 தக்காளி, அதுவும் நல்லா வதக்கிக்கிறலாம். அதுவும் மிளகாத்தூள் போட்டுடலாம், குழம்பு மிளகாத்தூள் இது மொத்தமாக அரைச்சது எல்லாம் கலந்தது, 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 2.5 போட்டுடலாம். 1/2 கிலோ கறி இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஆமாம், அது நல்லா இருக்குது, கூட போடணும். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மட்டன் மசாலா 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஆமாம், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தண்ணியை, அதோட ஊற்றினோம்னா இந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சி அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாரு. அப்போ வந்து நம்ம கறி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். உப்பு போட்டோம் ஏற்கனவே இல்லையா, என்ன வெங்காயம் வதங்குறதுக்கு, அதனால இப்போ போட வேண்டாம். ஓகே, கறி போட்டுட்டு போடலாம். இப்போ நம்ம கறி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவில், வாசம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. போட்டுக்கிறேன் அம்மா கறியை. நல்லி சல்வி எல்லி 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 கொடுங்க, எல்லி கொடுங்க. ஒரு எல்லி தான் கிடச்சிச்சு, எண்ணெயிலேயே போயிருது 0.5 கிராம். ஆமா, அவனுக்காக ஒரே ஒரு எண்ணெய் போதும். வந்து கறி சாப்பிடலாம்ல இல்ல, அதனால பொதைய கறியா வாங்கிட்டு. எலும்பு கறி நேரம் வேகட்டும் இதுலயே, பார்க்கவே செம்மையா இருக்கு. அளவுலாம் இல்லையா இதுக்கு? அளவுலாம் நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு மாதிரி அளவு வைக்க முடியாதுல்ல, அதனால நமக்கு தேவையான அளவுக்கு குக்கரில் மேலே கறிக்கு முங்குற அளவுக்கு வச்சுக்கணும் தண்ணி வேகிறதுக்கு. இப்போது தண்ணி ஊற்றிக்கிறலாமா குக்கருக்கு வந்து கறி முழுகிற அளவு வச்சிட்டோம்னா கறி வெந்துடும். 1-2 இன்ச் கூட வைக்கணும் தண்ணி, அப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கறியில் தண்ணி இருக்குல்ல, இறங்கி அதுவும் சேர்ந்து இறங்கி கரெக்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 விசில் வைக்கலாம். சரியா, நான் அப்புறமா இறக்கிட்டு உருளைக்கிழங்கு போடுவேன். ஒரு விசில் வச்சுக்கிறேன், உருளைக்கிழங்கு போட்டு 1 விசில் அதோட முடிச்சிடலாம். ஏன்னா கரைஞ்சி ஓடிடும் 5 விசிலுக்கு உருளைக்கிழங்குலாம், அதனால அப்புறம் போடலாம். நீங்க ஊத்துன தண்ணி போதுமா? போதாது, இதோ ஊத்த போற. இப்ப எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஊத்திக்கிறோம் நம்ம. ஓகே, அம்மா மூடிட்ட, ஒரு 5 விசில் வரட்டும். நம்ம குக்கர் கொஞ்சம் இந்த குக்கர்ல வந்து 5 விசில் வைக்கணும், அந்த குக்கர்னா 4 விசில் வைக்கலாம். புதுசுல இது இறக்கிட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு 1 விசில் வச்சுக்கலாம். வரட்டும் 5 விசில். எவ்வளோ நேரம் விசில் அடிக்குது, செம்மையா வாசமா இருக்கு, கம கமன்னு இருக்குது. ஓபன் பண்ணிடுறோமா, உருளைக்கிழங்கு போட்டுடலாம். சரி, விசிலாம் அடங்கிடுச்சு, அடங்கிடுச்சு, அடங்கி கொதிக்குதா, பார்க்கவே சூப்பரா இருக்கா.
இதுக்கு மேலயே நம்ம என்ன செய்யணும் கிழங்கு போடணும் போடுறங்க டப்புன்னு போடுங்க டைம் ஆகுது இதுக்கு ஒரு ஒரே ஒரு விசில் போதும் கறி எல்லாம் வெந்துருச்சு நம்ம கிழங்கு போட்டு ஒரு விசில் வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு கரெக்டா இருந்துச்சு போட்டேன் முடிடுவா ஓரெல்லாம் எதுவும் இல்லாம மூடினாதான் நமக்கு விசில் கரெக்டா வரும் உள்ள கிழங்கு போட்டு வெந்துருச்சு நல்லா பிளர்க்குல நல்லா வந்துருச்சுப்பா கிழங்கும் அவ்வளோதான் அடுத்தது பார்க்கலாம் கிரீன் சிக்கன் கபாப் செய்யலாம் செஞ்சிடலாம் ஓகே மூணு செய்யலாமா ஆ இப்போ அரியாலி கிரீன் சிக்கன் செய்வோம் நம்ம ஓகே கபாப் கபாப் பண்ணுறதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு வச்சிருவோம் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கொத்தமல்லி அதுவும் நிறையா ஒரு கைப்பிடி அளவு வச்சிருவோம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அப்படியே போட்டுறேன் இதை நான் அப்படியே அரைச்சிட்டு வந்துடுறேன்ப்பா கிரீன் சிக்கன் செய்ய எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோமா இப்போ சிக்கன் அதில் போட்டுக்கிறேன் பவுலில் இப்போ இதை போட்டுக்கலாம் மசாலாவெலாம் தயிர் போட்டுக்கிறேன்ப்பா தேவையான அளவுக்கு உப்பு ஆஃப் லெமன் புழிஞ்சுக்கிறேன் நல்லா எல்லாத்தையும் கிளறி கொடுத்துடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது இதில் நம்ம மசாலா அந்த கொத்தமல்லி புதினா அரைக்கணும்ல அதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது தயிரில் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கட்டி தயிராக போடணும் அப்போ அதில் நல்லா இதாக குடிச்சிக்கணும் நல்லா மசாலா மசாலாலாம் காரத்துக்கு அது பச்சை மிளகா கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறேம்மா கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு இப்போ ஒன்றுனா போட்டுடலாம் ஓகே ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு திருப்பிடலாம் ஆனால் சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் ஏன்னா வந்து உள்ளே வேகணும்ல சூப்பராக மசாலா ஒட்டிருக்கலாம் அப்படியே ஒட்டிட்டு இருக்கேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் சரிம்மா சூப்பராக இருக்கு பார்க்கவே நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எக் பீஸுக்கு ஒருத்தன் ஃபைட் பண்ணுவான் ஃபைட்டு வருவார் வருவார் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ பேரனும் பேத்தியும் இனிமேல் பெரியவங்களுக்குலாம் கிடையாது இது ஆமாம் அப்பெல்லாம் நாங்கள் சண்டை போட்டு இதை சாப்பிடுவோம் இப்போ எங்ககிட்ட சண்டை போட்டு அவங்க சாப்பிட்றாங்க எங்க பசங்க இதை உங்களை சும்மா விடுவாங்க செஞ்சீங்களா எனக்கு அவ்வளோதான் நம்மளோட ஹரியாலி கிரீன் சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் ரெடியா இருக்கு இங்க வந்து மட்டன் குழம்பு ரெடியா இருக்கு ஒரு கிண்டு கிண்டுங்க அழகா செம்மையா இருக்கா மட்டன் குழம்பு வந்துருச்சு ஓகே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஜாலியா சாப்பிடுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் 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 பாய்.